ஏ ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு ஆவரேஜான கதையை தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ஆரம்பிக்கும் போதே ஆவரேஜ்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பெஸ்டான கதைகள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா எல்லா படங்களும் பெஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு நீங்க கேட்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை, அப்படி ஒரு கதையை தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு ஊர்ல 13 வருஷமா மூடப்பட்டிருந்த ஒரு தியேட்டர். அந்த தியேட்டர் பக்கமே அந்த ஊர் மக்கள் யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ள பேய் இருக்கிறதாவும், அந்த தியேட்டருக்குள்ள சாதாரணமா போறவங்களே அதுக்குள்ள இருக்கக்கூடிய பேய்கள்லாம் சாகடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் நம்பிட்டு இருக்க வேலையில, இந்த படத்துடைய ஹீரோவான ஒரு டைரக்டர் அந்த தியேட்டருக்குள்ளேயே போயிட்டு அவருடைய முதல் படத்தை ஷூட்டிங் எடுத்து அதே தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறாரு. அப்படி களத்துல இறங்கின ஹீரோவுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல பல அமானுஷமான மரணங்கள் ஏற்படுது. அந்த தியேட்டருக்குள்ள நடிகை வந்தவங்க எல்லாருமே ஒன் பை ஒன்னா இறந்து போறாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோவுடைய படத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாரா, அந்த படத்தை அந்த பேய் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாரா அப்படின்ற கதையை ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளேல ஒரு சில ட்விஸ்டுகளோட நமக்கு சொன்ன ஒரு கதை தான் பேண்டம் ஆஃப் த தியேட்டர். அண்ட் வெல்கம் டு தமிழ் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய நடுராத்திரியில ஒரு திருடன் ஒரு பொண்ணு கிட்ட இருந்து பேக்கை திருட்டிக்கிட்டு தெரு தெருவா ஓடிட்டு இருக்க. அவன் பின்னாடியே துரத்திக்கிட்டு போலீஸ் ஓடிட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு பின்னாடி அந்த பேக்கை தொலைச்ச பொண்ணும் ஓடி வந்துட்டு இருக்கா. இந்த திருடன் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்காக தெரு தெருவா பூந்து ஓடிட்டு இருக்கான். இவங்களும் விடாம துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல இந்த திருடன் அவங்க ஊர்லயே ஒரு பாடஞ்சு போன தியேட்டர் மாதிரி இருக்குது, அதுக்குள்ள போயிட்டு மறைஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தியேட்டருக்குள்ள போக, அது வரைக்கும் விடாம துரத்திட்டு வந்த போலீஸ் இப்ப அந்த தியேட்டருக்குள்ள போறதுக்கே தயங்குறாங்க. போலீஸ் மட்டும் இல்ல, அந்த பேகை பறி கொடுத்த பொண்ணும் எனக்கு பேகும் வேணாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பயந்து ஓடுறாங்க. ஏன்னா இந்த தியேட்டருக்கு பின்னாடி இந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய கதை இருக்கு. ஆனா பாவம் ஊருக்கு புதுசா வந்து அந்த திருடனுக்கு தெரியாம போயிடுச்சு. சோ எப்படியோ போலீஸ் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த பாழடைஞ்ச தியேட்டருக்குள்ள இப்ப அந்த திருடன் போறான். அப்படி போகும்போதே அந்த தியேட்டர் ரொம்ப பழசா பாழடைஞ்சு போய் கிடக்குது. எங்க தொட்டாலும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸா இவன் மேல விழுது. பட் இருந்தாலும் இதெல்லாம் கடந்து ஒரு சேஃபான இடத்துக்குள்ள வந்த அந்த திருடன் அந்த பேக் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல சல்லி பைசா இல்ல. இதை பார்த்து சம கடுப்பா வர அந்த திருடன் இதுல அவனுக்கு பயங்கரமா பசிக்க வர சேர்த்து அந்த நேரம் பார்த்து இந்த பாழடைஞ்சு போன அந்த தியேட்டருக்குள்ள இப்படி இந்த பழங்கள் காய்கறிகள் சொல்லிட்டு சாப்பிடுறதுக்கு நிறைய இருக்க, அதுல இருந்து ஒரு ஆப்பிள் மட்டும் தான் எடுத்து சாப்பிடுறான். அவ்வளவுதான், அடுத்த நிமிஷமே வெளிச்சமா இருந்த இந்த தியேட்டர் அப்படியே இருட்டாக ஆரம்பிக்குது. அவனுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேரல்ஸ் இருக்குது. அந்த பேரல்ஸ்ல இருந்து இப்ப ஒன் பை ஒன்னா பேய்கள்லாம் இப்ப வெளியில வர ஆரம்பிக்குதுங்க. ஒரு மாதிரி கொடூர ஆவிகள் இவனை சுத்து போட ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்து இந்த பயந்து போன திருடன் உயிர் தப்பிக்கிறதுக்காக அந்த தியேட்டர்லயே ரூம் ரூமா ஓடி கடைசியில் இந்த ஸ்டேஜுக்கு வந்து சேர்ந்தா. அங்கேயும் இந்த பேய்கள் வந்து சுத்து போட இப்ப ஒரு சில நிமிஷங்கள்லயே அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அவன் உடம்புக்குள்ள இருந்து வெப்பம் வெளியில வர ஆரம்பிக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா, அவன் மேல எந்த ஒரு நெருப்பும் இல்ல, எந்த ஒரு ஃபயருக்கான அறிகுறியுமே கிடையாது. ஆனா உடம்புக்குள்ள இருந்து பயங்கரமான ஒரு உஷ்ணம் வெளியில வருது. அது வெளியில வந்த ஒரு சில செகண்ட்ஸ்லயே இப்படி உள்ளுக்குள்ள இருந்து உடம்பு கரகி ஸ்பாட்ல இந்த திருடன் இறந்து போறான். இன்னத்துல இருந்து அப்படியே ஜூம் அவுட் பண்ணி இந்த ஹாண்டிங் ஆன தியேட்டரோட டைட்டில் போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்க. இப்ப கட் பண்ணா ஒரு செலிபிரிட்டிஸ்களுக்கான அவார்ட் ஃபங்க்ஷன் தான் காட்டாங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரரான ஒரு ப்ரொடியூசர் வராரு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க ரொம்பவே ஃபேமஸ், அவங்களையும் வந்து கூட கூட்டு வராரு. இவருடைய ப்ரொடக்ஷன்ல தான் ஆக்சுவலி இந்த அவார்ட் ஃபங்க்ஷனே நடத்துறாங்க. சோ இப்படி இவங்க வந்து சேர கொஞ்ச நேரத்திலே அந்த ஊருடைய பிரபலங்கள்லாம் ஒன் பை ஒன்னா ஒன்னு கூட ஆரம்பிச்சுறாங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவிலே நம்ம படத்துடைய ஹீரோவையும் காட்டுறாங்க. அந்த வெள்ளக்கோட்டு போட்டுட்டு இருக்காரு இல்லையா, அவர் தான் ஆக்சுவலி. அவர் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர், சான்ஸ் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிரெக்டர். இங்க வந்தா யாராச்சும் பார்த்து சான்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காரு. சோ கொஞ்ச நேரத்திலே அந்த அவார்ட் ஃபங்க்ஷனும் ஆரம்பிச்சுறாங்க. இந்த ஒட்டுமொத்த ஸ்டேஜுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அவார்ட் கொடுக்கறதுக்காக தான். அது யாருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்டான ஆக்ட்ரஸ் யாரு, யார் வந்து சினிமா குயின் அப்படின்றதுக்கான ஒரு அவார்ட் தான். அதுக்கான நாமினிஸை முதல்ல கூப்பிடுறாங்க. மொத்தமா 5 பேரை நாமினேட் பண்ணிருக்காங்க போல இருக்குது. அதுல முதலாலே யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் கூட வந்து அந்த ரூயான்ற ஃபேமஸான ஆக்ட்ரஸ். அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஒரு 3 பேரை கூப்பிடுறாங்க. கடைசியா 5வதா ஒரு பொண்ணை கூப்பிடுறாங்க. இவங்க வேற யாருமே கிடையாது. இந்த படத்துடைய ஹீரோயின் இவங்க பேரு சி ஃபேன். ஆக்சுவலி இவங்க புதுசா இப்பதான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ இப்படி நாமினிஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு வழியா அந்த அவார்ட் யாருன்றத அனௌன்ஸ் பண்றாங்க. அவார்ட்ஸ்னாலே எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி யாருக்கு அவார்டு கொடுக்கணும்ன்றது டிசைட் பண்ணிட்டு தான் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனே வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி இந்த அவார்டு யாருக்கு கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொடியூசர் கூடவே சுத்திட்டு இருக்கக்கூடிய ரூயா அவங்களுக்கு தான் அந்த அவார்டு கிடைக்குது. ஸோ அதனால அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அவார்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனால் சின்ன ட்விஸ்ட்டாக அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு அவார்டு பெஸ்ட் ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கொடுக்காத ஒரு அவார்டை யாருக்கு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினான சி ஃபேனுக்கு கொடுக்குறாரு. அந்த ப்ரொடியூசர் சொல்லி கொடுக்க வைக்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, வேற ஒன்றுமே இல்லை, ப்ரொடியூசருக்கு நம்ம சி ஃபேன் மேலே ஒரு கண்ணு. ஸோ இப்படி ஒரு அவார்டை நம்ம ஹீரோனுக்கு அவர் கொடுக்க சொல்ல, அவ்வளோதான். இதனால அந்த ப்ரொடியூசரை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு நம்பர் ஒன்னாக இருந்த அந்த ரூயான்ற நடிகைக்கு இது பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க ஸ்டேஜை வந்து இந்த வந்த புதுசாக வந்த பொண்ணு ஷேர் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காண்டில் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசர் அங்கே போய் பிட்டு போட்டுட்டு இருக்காரு. யார், நம்ம ஹீரோன் கிட்டே அப்படி பிட்டு போட்டுட்டு இருக்க இந்த கேப்பில் தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை வந்து இப்போ இந்த ஃபேமஸாக இருக்கக்கூடிய நடிகை ரூயா கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி நான் ஒரு டேரக்டர் மேடம், நான் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்கேன், என்கிட்ட ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கிரிப்டை கொடுக்க, ஆல்ரெடி காண்டில் இருந்த அந்த நடிகை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை வாங்கி அப்படியே செஃப்டி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டே போயிடா. பாவம் நம்ம ஹீரோக்கு மூஞ்சே மாறிடுது. அப்படியே அந்த இடத்துல
உட்காந்து அவரோட ஸ்கிரிப்டை பொறுக்க ஆரம்பிச்சார். அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை வந்து எல்லாரும் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூக்கு நடுவில் தான் நம்ம ஹீரோவை ஹீரோயின் பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்த்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போதே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு ஈர்ப்பு மாதிரி இருக்க இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணா இந்த ஊரில் இருக்கக்கூடிய மாச்சூரியில் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு டாக்டர் இந்த தியேட்டரில் இறந்து போனான் தெரியுமா, அந்த திருநை அவனுடைய பாடியை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்து ஒரு டிடெக்டிவ் இருக்காரு. ஆக்சுவலி இந்த டிடெக்டிவ் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ரொம்பவும் பேய் பிசாஸ் எல்லாம் நம்பக்கூடியவர். அதனால கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாரு, அந்த ஹாண்டடான தியேட்டர்ல பேய் இருக்கு. அந்த பேய் தான் வந்து இவனை கொண்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி பல பேர் அதில் இறந்து போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது பேயுடைய வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இதை கேட்ட டாக்டரோ, பைத்தியம் மாதிரி உளராதிங்க சார், நானே கன்ஃபியூஸ் ஆகி போயிருக்கேன். இவன் எரிஞ்சு தான் செத்து போயிருக்கான், ஆனால் இவன் மேலே எந்த ஒரு நெருப்பும் படல எதுவும் இல்லை, என்னன்னு தெரியாம நானே முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு அப்படியே பொலந்து பார்த்தா ரெண்டு பேருக்குமே தூக்கி வாரி போடுது. அவனுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து நெருப்பு கங்கு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்குது. இது வேற ஏதோ போல இருக்குது, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, இன்னும் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவர் சொல்றாரு, சயின்ஸாலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியலனா அது கண்டிப்பா அமானுஷமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் பேசிட்டு இருக்க இந்த வேலையிலேயே நம்ம ஹீரோ இங்க என்ட்ரி கொடுக்குறாரு. இவர் எதுக்கு இங்க வராருன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த டாக்டர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன டைரக்டர், உங்க படத்துக்கு ஹீரோயின் கஷ்டங்களா அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க கேட்க, எங்க கிடைச்சா, என்னதான் கோவத்தில் பிடிச்சி கடிச்சா, ஒத்துக்கல, ஸ்கிரிப்டே தூக்கி போட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட டாக்டர், ஐயோ அடுத்து என்ன பண்ண போறா அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியல, கடவுள் விட்ட வழி எனக்குன்னு ஒரு ஹீரோயின் கிடைக்காமலா போயிடுவா அப்படின்ற மாதிரி இவரு இங்க சொல்ல, அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனு தான் காட்டுறாங்க. அவங்க எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ப்ரொடியூசர் வீட்டில் இருக்கிறாங்க. இவங்களை மட்டும் தனியாக ட்ரீட்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடியூசர் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுருக்கான். ஆனால் அது தெரியாத நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பேசிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துக்கு, அதாவது இந்த ப்ரொடியூசர் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வராரு. இவர் எதுக்காக வராருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசரை மீட் பண்ணி ஸ்கிரிப்டை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு தான் வராரு. ஸோ ப்ரொடியூசருக்காக நம்மால் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேப்பில் நம்ம ஹீரோயின் வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அந்த ப்ரொடியூசர் பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட ட்ரிங்கில் ஏதோ ஒரு மயக்க மருந்த கலக்க, இதை வந்து கண்ணாடியில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷனில் நம்ம ஹீரோ பார்த்துறாரு. அட புறம்போக்கு என்னடா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் நினச்சின்னு பார்த்துட்டு இருக்க, இது தெரியாத ஹீரோயின் நேராக உள்ள வந்து அது குடிக்க போயிடுறாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல சடனாக உள்ள போந்த ஹீரோ, ஏ சீஃபன், நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது, என்னை வர சொல்லிட்டு நீ என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போட்டு கண்ணிலே வந்து பொறுமையாக சொல்கிறார், அதை குடிக்காதீங்க, அதில் ஏதோ ஒன்று கலந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை வந்து டக்குன்னு நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா வந்து சினிமா ஃபீல்டில் இருக்காங்க அவங்க, இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பாங்க. ஸோ அதை டக்குன்னு அவங்க கேட்ச் பண்ணிக்க, இது தெரியாத ப்ரொடியூசர் வந்து, ஏய் யார் ராணி, உன்னை யார் உள்ளே விட்டது அப்படின்னு கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து, ஐயோ சார், நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், இதுதான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்படி நம்ம கூட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி சிரிக்கிறாரு. சரி சார், ஓகே வரேன், கண்டிப்பாக அடுத்த ட்ரீட் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சரக்கையும் குடிச்சிடுறாங்க. ஏன்னா தான் ஹீரோ வந்துட்டார்ல, இதுக்கப்புறம் ஹீரோ கூட வீட்டுக்கு தான் போக போகிறாங்க. அதாவது சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சரக்கை குடித்தாலும் இதுக்கப்புறம் ப்ரொடியூசருக்கு எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது. பட் இருந்தாலும் அவருக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாது இல்லையா, இவளுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மயக்க மருந்து கலந்த சரக்கு அடிச்சுட்டு அப்படியே இப்போ நம்ம ஹீரோ கூட வர வழியிலே அரை மயக்கத்தில் நம்ம ஹீரோ பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பரவாயில்ல, உள்ள நல்லா ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன பண்ணுறது, என் வாழ்க்கையே அப்படி தானே, இந்த மாதிரி எத்தனை பேர் நான் இன்னுமே பார்க்கணும், சரி அதெல்லாம் விடுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஹீரோ பற்றி கேட்க, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறதாகவும் இந்த ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறதாகவும் அந்த ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்கிறதுக்காக தான் அவன் வீட்டுக்கே வந்ததாகவும் அந்த இடத்துல நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இப்படியே பேசிக்கிட்டு வீட்டுக்கு வந்துறாங்க. நம்ம ஹீரோ எதையோ எதிர்பார்க்காம தேங்க்ஸ், பத்திரமா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்டை இங்கே கொஞ்சம் வச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான், நம்ம ஹீரோக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுது. அந்த ஸ்கிரிப்ட் அங்கே வச்சுட்டு அவர் கிளம்ப, இப்போ கொஞ்ச நேரத்துலேயே நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்க நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க. பட் திடீர்னு அவங்க பெட்டுக்கு பின்னாடியிலேருந்து ஒரு 1000 முகங்கள், ஒரு பயங்கரமான ஹாண்டிங்கான ஒரு 1000 முகங்கள் அவங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண துடிச்சு பிடிச்சி இவங்க ஏந்துக்கிறாங்க. ஏந்திச்சு ஏதோ ஒன்றை நினச்சி பார்த்து இவங்க பயங்கரமாக பயப்பட, இதே வேலையில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்டை நம்ம ஹீரோனுக்கு கொடுத்துட்டு வந்த கையோட நேரம் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஹாண்டட் தேட்டருக்குள்ளே போகிறாரு. இவனுக்கு இந்த தேட்டருக்குள்ளே இப்போ போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா, நேரம் போனவர் அந்த மெயின் ஸ்டேஜில் போய் நிற்கிறாரு. அப்படி நிற்கும் போது அவருடைய நினைவுகளில் முன்னாடி இந்த தேட்டர் எப்படி இருந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. அப்படியே ரீவைண்ட் பண்ணுற மாதிரி இங்கே படைஞ்சு போயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புது தேட்டராக மாறுது. அந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கஸ் மாதிரியான கலை நிகழ்ச்சி போயிட்டுருக்குது. அந்த கலை நிகழ்ச்சியை சிங்கிளாக ஒரு ராஜ குடும்பம் மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்குது. அதில் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பையனை பார்த்து, உனக்காக தான் இதெல்லாம், உன் பிறந்த நாளுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உலகத்திலே பெஸ்ட் அப்பா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் சொல்கிறான். அப்படி சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவங்க அம்மா, அவங்க பையனுடைய அம்மா ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அங்கே சின்ன பையனாக இருக்கிறது வேறு யாருமே கிடையாது, நம்ம படத்துடைய ஹீரோ தான், நம்ம ஹீரோடைய குடும்பம் தான் அது. சின்ன வயசில் அவர் இந்த தேட்டரில் பார்த்த அந்த ஷோ ஞாபகங்கள் அவருக்கு வருது. அதுக்கப்புறமா தான் இந்த தேட்டரில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து 13 வருஷமாக இப்படி பழஞ்சு போய் கிடக்குது. இப்போ கட் பண்ண அடுத்த சீனே, நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஓகே ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் தான் வழிஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா,
அவங்ககிட்டயே பேசி ஸ்கிரிப்டை ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ ஷூட்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடறாங்க. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேட்டரில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்காரு. அது சம்பந்தமாக தான் இந்த தேட்டருடைய ஓனர் கிட்ட இப்போ நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காரு. அந்த தேட்டர் ஓனர் சொல்கிறாரு, 13 வருஷமாக இந்த தேட்டர் மூடி தான் இருக்குது, எனக்கு சினிமா மேலே இருந்த ஆர்வத்தினால தான் இந்த தேட்டரையே நான் வாங்கினேன். ஆனால் 13 வருஷமாக பல அசம்பாவிதங்கள் இந்த தேட்டரில், நிறைய பேர் பேய் இருக்கின்றாங்க, பிசாஸ் இருக்கின்றாங்க, எவனுமே வந்து வாங்கலை. பட் பல வருஷங்களுக்கு அப்புறமா நீங்கள் தைரியமாக வந்து படம் எடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, அதுவும் பேய் படம் எடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க, சீக்கிரமாக நல்ல நாள் பார்த்து படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ அடுத்த சீனு நம்ம ஹீரோ ஒரு கலரையில் தான் காட்டுறாங்க. அங்கே நின்றுக்கிட்டு வந்து தன்னுடைய இறந்து போன அம்மா கிட்ட இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கக்கூடிய சந்தோஷமான விஷயத்தை அவர் ஷேர் பண்ணிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஜென்ரல் மாதிரி ஒருத்தர் வந்து இறங்குறாரு, ரொம்பவும் கராராக இருக்காரு. இவர் வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோவுடைய அப்பா தான். ஆக்சுவலி அவங்க ஊரில் அப்பெல்லாம் வார்லார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர், அது மட்டும் இல்லாமல் இவருக்கு எப்பவுமே பாதுகாப்புகள்லாம் இருக்கும், ரொம்ப கராரான ஒரு ஆள், ஹிட்லர் மாதிரி. ஆனால் என்னைக்கு ஹீரோடைய அம்மா இறந்து போனாங்களோ அதுவும் இவரால் தான் இறந்து போயிருக்காங்க ஏதோ ஒரு காரணத்தினால. அதுலேருந்தே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இவரை விட்டு விலகி தான் வாழ்ந்திருப்பார். தன்னந்தனியாக நின்று காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிம் மேக்கிங்கை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஒரு மண்ணம் உன்னால் பிடுங்க முடியாததை நான் பார்க்கத்தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டபனாக இருந்திருப்பார். ஸோ இப்படி அப்பா அம்மாவுடைய ரிலேஷன்ஷிப்பை காமிச்சிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணி தேட்டருக்கு வராங்க. தேட்டர் புத்தும் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டெல்லாம் போடப்பட்டுருச்சு. நம்ம ஹீரோனை காட்டுறாங்க, அவங்க ஒரு பக்கமாக ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட நடிக்கக்கூடிய நடிகர், அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பக்கம் வழிஞ்சின்னு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஓகே சொன்னதே எதுக்கு தெரியுமா, உனக்கும் எனக்கும் நிறைய இன்டிமேட்டான சீன்ஸ் இருந்தது, அதனால தான் ஓகேவே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வழிஞ்சிட்டுருக்கேன். நம்ம ஹீரோனுக்கு இவனோட இன்டென்ஷன் என்னன்றது நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழி விடுறீங்களா, பூஜைக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3.5 லட்சம் மாதிரி கிளம்பிட, நம்ம ஹீரோவும் கேட்குறாரு, சார் வாங்க சார் பூஜைக்கு வாங்க சார்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை நான் கேரக்டர் டச் எடுக்கணும் அதனால் நான் உள்ளே இருக்கிறேன் நீங்கள் முடிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட. இப்போ கட் பண்ணால் வெளியில் தேட்டர் முன்னாடி படத்துக்கு முன்னாடி பூஜை போடுவாங்களே, அது கூடவே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த பேய்ங்கெல்லாம் இருந்த தேட்டர் வேறு இல்லையா, அந்த ரிச்சுவல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு கொளுத்துறாங்க ரெண்டு பக்கம். ஆனால் அந்த பட்டாசு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முழுசாக வெடிக்காமல் பாதியில் நின்று போயிட, இதை பார்த்த க்ரூ மெம்பர்ஸ் வந்து அபசகுனம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து, யோ பட்டாசு நம்முத்து போயிருக்குது, இதுலனே அபசகுனம் இருக்குது, வாங்க பூஜை முடிச்சுட்டு ஷூட்டிங் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனை கட் பண்ணி படத்துடைய முதல் ஷாட்டுக்கு போயிடறாங்க. எல்லாம் பெர்ஃபெக்டாக நடக்குது, நம்ம ஹீரோ ஆக்ஷன் சொல்லிட்டாரு. சீக்வன்ஸ் படி நம்ம ஹீரோ நிறுத்தி இந்த ஹீரோ பேசி ஆகணும். ஸோ இந்த ஹீரோ நல்லா தான் பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டே இருக்கும்போது இந்த சீன் படி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பூவை வந்து ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக அவன் மோந்து பார்க்கணும். அப்படி அவன் மோந்து பார்க்கும்போது அங்கேருந்து ஏதோ ஒரு பார்ட்டிகல்ஸ் அவன் மூக்குள்ள போகுது பாருங்க. அது அவன் உடம்புக்குள்ள போன அடுத்த செகண்டே அவன் ஒரு மாதிரி வந்து டிஸ்டர்ப்டாக பண்ணுறான், நடிக்க முடியல, தொண்டெல்லாம் கவுது அவனுக்கு. பட் இருந்தாலும் கேமரா ரோலிங் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஒரு கட்டத்தில் ஒன்றுமே முடியாமல் அவனே கட் சொல்லி தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு சொல்லுவான் பாருங்க. ஆனால் தண்ணி கொண்டு வர கொஞ்ச கேப்பில் எப்படி முதல் சீனில் இந்த திருட இந்த தியேட்டரில் இந்த ஸ்டேஜில் இறந்து போனான், அதே மாதிரி அதே ஸ்டேஜில் இவர் உடம்பு உள்ளுக்குள்ளேருந்து எரிஞ்சு இப்படி கொடூரமாக இந்த க்ரூ முன்னாடி இவன் இறந்து போக, அவ்வளோதான் ஷூட்டிங் ஸ்டாப் ஆகிடுது. முதல் நாளே ஒரு பலி, ஒரு பக்கம் மறுபடியும் ஒரே மாதிரியான இன்னொரு ஒரு பாடியை வந்து டாக்டர் பார்க்குறாங்க, அதே மாதிரி உள்ளுக்குள்ளேருந்து எரிஞ்சு போன மரணம். அதுக்கு காரணம் என்னன்றது அவங்களுக்கு தெரியல. ஒரு பக்கம் இதுனா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின், அவங்க சரக்கு அடிச்சுக்கிட்டு தனக்குத்தானே, இது வெறும் ஆக்சிடென்ட் தான், இது வெறும் ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி பயந்து போய் புலம்புறாங்கன்றது நமக்கு தெரியல. ஆனால் இந்த டைமில் ஹீரோ அந்த இடத்துக்கு வர வந்தவர் ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. ஏன்னா ப்ரொடியூசர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததும் ஹீரோயின் தான், இந்த ஹீரோவை செலக்ட் பண்ணதும் ஹீரோயின் தான், இவங்க கூட நடிக்க இருந்த ஒரே ஹீரோவும் அவன் தான், இப்போ அவனும் இல்லை, படமும் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இவன் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் ஹீரோக்கு பயங்கரமாக கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்றும் கவலைப்பட வேணாம், இது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை முடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு புரியல. ஆனால் அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கேமரா முன்னாடி உட்காந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோ இல்லைனா என்ன, நீங்களே ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் தொடர்ந்து நடக்கணும்னா இது மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒத்துக்கிறாரு, ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சிருது. பட் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவால் நடிப்புன்னு சொல்லிட்டு கூட நம்ம ஹீரோயின் கிட்ட நெருங்கவே முடியல. அவர் ரொம்பவும் பதட்டப்படுறாரு, ஒரு மாதிரி கூச்சப்படுறாரு. ஸோ இப்படியே ஷூட்டிங் போயிட்டு இருக்க அப்போ இந்த ஸ்பாட்டுக்கும் அந்த ப்ரொடியூசர் வந்துடுறான். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூயா அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கான். அவங்க அப்படி திமுறா பண்ணுறாங்க, இதான் க்ரூவா, இவங்க தான் ஹீரோவா, நல்லா வரம் படம்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊத்துறான் நம்ம ஹீரோயின் கிட்ட, சூப்பராக வந்துடும் படம், செமையாக வந்துடும், சரி ஓகே நம்ம ப்ரொடக்ஷன் விஷயமா கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் தனியாக வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறான். இது வந்து நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது. பட் இருந்தாலும் இந்த படம் நடக்கணும் இல்லையா, ஸோ அதனால் வந்து சரி போங்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ப்ரொடியூசராக ஒரே குஜால் ஆயிடறான். இல்லை இந்த ரூயா இருக்காங்களா அவங்ககிட்ட, நீ இங்கேரு அங்கே வந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சை காமிச்சிட்டு போகிறான். அவ்வளோதான், இவங்களுக்கு செம காண்டாயிடுது. ஸோ இப்படி தனியாக பேசுறதுக்காக இவன் கூட்டும் போயிடறான்னா கூட்டணும் போனவன் ஃப்ளோட் பண்ணுறான் ஃப்ளோட் பண்ணுறான் அப்படி ஃப்ளோட் பண்ணுறான், எவ்வளோ சமாளிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அவன் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான ஒரு வாட்ச் எடுத்து போட்டுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்கிறாங்க. ஆனால் அவன் பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுறான். ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிடுறான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு
மேலாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நான் உன் நடிப்புக்காக தான் நான் இந்த காசெல்லாம் கொடுத்துனுக்குறேன்னு நினச்சியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நானும் பொறுமையாக போகலான்னு பார்த்தா ஓர சீனை போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு பலவந்தப்படுத்த பார்க்குறான். வெறும் பேச்சால் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தவன் இப்போ வந்து ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிடிச்சி இழுத்து அவங்கள போட்டு போராண்ட அப்போ இதையும் நம்ம ஹீரோயின் ஹேண்டில் பண்ணுவாங்க பாருங்க. கத்தி எடுத்து அவங்க கழுத்தில் வச்சுக்கிறாங்க. கிட்ட வந்த குத்தின்னு செத்துருவேன், ஒழுங்காக இங்கேருந்து ஓடிப்போ அப்படின்ற மாதிரி மிரட்டேன். வேற வழியில் அந்த மாதிரி அந்த ப்ரொடியூசர் போறேன் போறேன் வருவ ஒரு நாள் அந்த வாட்ச் மேல உனக்கு ஆசை வராமலா போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தனவுட்டா பேசிட்டு அந்த இடத்த விட்டு இவன் கோம நடந்து போவான் பாருங்க. அப்படி நடந்து போகும்போது ஒரு இடத்துல இந்த பாட்டிஞ்சு போன பில்டிங்ல இருந்து இந்த டஸ்ட் எல்லாம் கொட்டும் தெரியுமா, அந்த மாதிரி டஸ்ட் கொட்டுது. அதை அப்படியே இவன் தட்டி விட்டு கிளம்பிடுறான். ஆனால் இவன் போனதுக்கு அப்புறமா இங்கே தனியாக இருக்கக்கூடிய ஹீரோயின் நல்லா சரக்கு போட்டுட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஹீரோயினா பல கஷ்டங்கள் இருக்குது போல இருக்குது. இந்த மாதிரி ப்ரொடியூசர் கூட இருக்கக்கூடிய ஆக்டருங்க இதெல்லாம் நினச்சி ஒரு பக்கம் இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு பக்கம் இவங்களை வேற ஒரு விஷயம் ஹாண்ட் பண்ணிட்டு இருக்குது. தோ இந்த மாதிரி கண்ணாடியில் திடீர்னு ஒரு உருவம் வந்து உள்ளவா உள்ளவான்னு சொல்லிட்டு கூப்பிடுது. அது கூப்பிடுறது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி முதல் சீனில் இந்த தேட்டர்லேருந்து பேரல்லேருந்து பேய்ங்கெல்லாம் வந்தது அதே மாதிரி பேய்ங்கள்லாம் வெளியில் வர ஆரம்பிக்க இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரூம் ரூமாக ஓடி போக அப்போ ஒரு இடத்துல இப்படி ஒரு மாஸ்க் போட்ட உருவம் வந்து நம்ம ஹீரோனை பிடிச்சி கழுத்தை நெரிச்சு சாகடிக்க ட்ரை பண்ணுமா. அவ்வளோதான் நல்லா மாட்டிக்கிறாங்க. அந்த உருவத்துக்கிட்ட இப்போ மாட்டிக்கிட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வேலையாக பக்கத்தில் ஒரு ஷார்ப்பான பொருள் இருக்குது, அதை எடுத்து அந்த உருவத்துடைய கையிலே நச்சு நச்சுன்னு குத்த அடுத்த சீனே அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போயிடுது. ஒன்றுமே புரியல, படம் பார்த்துட்டு இருக்க நமக்கும் புரியல, ஹீரோனுக்குமே இங்கே என்ன நடந்ததுன்னு புரியல. ஸோ இப்படி உள்ளுக்குள்ளே இது நடந்துட்டு இருக்கா இங்கே அப்படியே கட் பண்ணி இந்த ப்ரொடியூசர் தான் காட்டுறாங்க. அவன் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோனை அசிசியமாக திட்டிக்கிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுவான் பாருங்க. அவ்வளோதான், அவனுக்குமே வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கு என்னாச்சு அதே மாதிரி நாக்கெல்லாம் வரல ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ள இருந்து புகையா வர ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே காரோடவே அவன் வெடிச்சு செதற. இப்போ அப்படியே கட் பண்ணி உள்ள தியேட்டருக்குள்ள ஹீரோயின் கையில குத்துவாங்கன்னு அந்த உருவத்தை தான் காட்டுறாங்க. இது ஏதோ பேய் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நினைச்சா மாஸ்க்கு கட்டுனதுக்கு அப்புறமா தான் தெரியுது இது வேற யாருமே இல்லை அந்த நடிகை ரூயா. நம்ம ஹீரோயின் மேல இருந்த காண்ட்ல இதுல ப்ரொடியூசர் வேற அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால கொண்டுலாம்னு சொல்லிட்டு கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை நினைச்சு இந்த இருட்டான பகுதியில் நின்றுகிட்டு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்போ உண்மையிலேயே இவங்களுக்கு பின்னாடி ஒரு மாஸ்க் போட்ட உருவம் வந்து நிற்குமா. அவ்வளோதான், சோலி முடிஞ்சது. இப்படி தியேட்டருக்குள்ள ஒரே அசம்பாவிதங்களாம் நடந்திருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களை ஏதோ ஒன்று போட்டு ஹான் பண்ணிட்டு இருக்குது. வீட்டில் நார்மலாக கண்ணாடி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்களுடைய பேக்ரவுண்ட் அப்படியே பிளாக் ஆகி அவங்க கண்ணாடியில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் இவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படியே எரிஞ்சு போய் தீஞ்சு போய் இருக்கிற மாதிரியும் திடீர்னு கண்ணாடிக்குள்ளே இப்படி ஒரு பேய் மாதிரியான ஒரு கை வந்து உள்ளே வந்துரு, வந்துட்டீங்கன்னா இந்த வழிகளெல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரியும் நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி உள்ளே எடுக்க அந்த கையை தட்டி விட்டுட்டு இவங்க பயங்கரமாக பதறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே நமக்கு தெரியப்படுத்த இந்த பக்கம் குழம்பு போயிருக்கக்கூடிய டாக்டர் தொடர்ந்து அந்த தியேட்டர்லேருந்து பிணங்களாக வந்துட்டு இருக்குது. அதுவும் ஒரே மாதிரி எரிஞ்சு போன நிலைமையில் அதுக்கு காரணத்தை எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியல. இன்னொரு பக்கம் டிடெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் கிட்ட என்ன சொல்கிறது, கண்டிப்பாக பேய் தானே அப்படின்ற மாதிரி கேட்க ஏங்க என்னங்க லூஸ் மாதிரி பேய் பேய்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு போது நான் லூஸா உன்னால் கண்டுபிடிக்க முடியல, இதுக்கு ரீசனை ப்ராப்பராக உன்னால் சொல்ல முடியுதா இல்லை அப்புறம் பேய் இல்லாமல் அது என்ன ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டலாம் நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் சொல்லிடுறாரு. இங்கே இவங்களுக்கு இந்த பிணங்கள் பற்றின பிரச்சனை அப்படின்னா நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் எந்த நேரத்தில் படம் ஆரம்பிச்சாருன்னு தெரியல. அந்த தியேட்டரில் ஒன் பை ஒன் அப்படி இறந்து போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப வெக்ஸாகி போய் ஹீரோயின் கிட்டே சாரி கேட்குறாரு. ஹீரோனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஹீரோயினுமே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கிறத நம்ம ஹீரோ பார்க்க சரி வாங்க அப்படியே காத்தோட்டமாக வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வெளியில் கூட்டு போகிறாரு. இந்த இடத்துல ஹீரோவும் ஹீரோனும் நல்லா மனசை விட்டு பேசிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் உருவாகுது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு நெருக்கமும் உருவாகுது. ஸோ இந்த நெருக்கத்தினாலே ரெண்டு பேரும் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரி என்ன வேணாலும் ஆகட்டும் நம்ம படத்தை முதல்ல முடிக்கணும், அப்போ தான் உன்னுடைய கெரியருக்கு நல்லது எனக்கும் இந்த படத்தை சீக்கிரமாக முடிக்கணும், அதனால் நாளைக்கே நம்ம ஷூட்டிங் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு அடுத்த நாளே ஷூட்டிங்கை ப்ரொசீட் பண்ணுறாங்க. இதில் வேற வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டிமேட்டான சீன் கிசிங் சீன் வேற. ஹீரோயின் ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க, இங்கே பாருங்கள் நான் ப்ரொஃபஷனல் அதெல்லாம் நான் பார்க்குறதுல அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கா ஒரு மாதிரி பதறது. ஏன் அப்படின்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹீரோயின் கூட அவர் நெருங்கிட்டு இருக்காரு. அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துமே அவர் நெருங்கிட்டு இருக்காரு அப்படின்றது அவருக்கு தெரியுதுனால அவர் கொஞ்சம் பதட்டப்பட இருந்தாலும் இவங்க அட்வைஸ்லாம் பண்ணி வாங்க ஷூட்டிங்கை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண ஒரு பயங்கரமான இன்டென்ஸான சீன். ரெண்டு பேரும் பயங்கரமாக நெருக்கமாக நடிச்சிட்டு இருக்காங்க. அது ஸ்கிரிப்டிலே இல்லை, இதை பார்த்த ஒட்டுமொத்த குரூவும் என்னப்பா இது ஸ்கிரிப்டிலே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்கள் இந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துடுறாங்க. என்ன தான் ஷூட்டிங்காக இருந்தாலும் உங்களுக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டே இருக்க கட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ திடீர்னு மேலேருந்து ஒரு மிகப்பெரிய லைட் உடஞ்சி இவங்க ரெண்டு பேர் மேலே விழ வர இதை நோட்டீஸ் பண்ண ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனை காப்பாற்றுறன்ற பேரில் அவங்களை பிடிச்சி எடுக்க மேலேருந்து விழுந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹீரோ காலிலே விழுந்துடுது. அவ்வளோதான், ஹீரோக்கு காலில் லைட்டாக சுருக்கி ஏற்பட்டுருது. அடுத்த சீனே ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, பக்கத்துலேயே கேர்ள் ஃப்ரெண்ட் தான் உட்காந்து பார்த்துருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் ரொம்ப பதட்டமாக வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பக்கத்துலேயே கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை சாதாரணமான ஒரு சுளுக்கு தான், ஒரு ரெண்டு நாளில் சரியான ரெஸ்ட் எடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோயின் சரி ஓகே கொஞ்சம் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு கிளம்புறாங்க. அவங்க கிளம்பி போகும்போது ரொம்ப
பதட்டமா இருக்காங்க. இவங்க எதுக்கு இவ்வளவு பதட்டமா வராங்க அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தா அடுத்த சீனை கிளம்பி எங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா நேரம் அந்த தியேட்டர் கிட்ட வந்து நடு ஸ்டேஜ்ல நின்னுகிட்டு அந்த தியேட்டரை பார்த்து பேச ஆரம்பிப்பாங்களா, ஏன் அப்படி பண்ண, நீ வேணும் தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் கூட பேசுறாங்க. என்னடா இவன் இந்த தியேட்டர் கூட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாக்கிங்கா பார்த்தா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷுவல்ஸ் காட்டுறாங்க பாருங்க. என்னன்னா கொஞ்ச நேரத்துல அந்த தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இலூஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. பாத்தீங்கன்னா அந்த தியேட்டரை கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு அக்கா போல இருக்கு, அவங்க வந்து கையை காமிக்கிறாங்க, நீயும் வந்துரு நீயும் வந்துருன்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இதுல அவங்க மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க போல இருக்கு. அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆவியும் நம்ம ஹீரோனை சுத்து போட்டு ரவுண்ட் அடிக்க அந்த இடத்துல கதறி கதறி நம்ம ஹீரோன் அழுதுட்டு இருக்காங்க. இப்படி முட்டி போட்டு அப்படி இவங்க அழுதுட்டே இருக்கும்போது அப்ப எரிஞ்ச நிலைமையில ஒரு கை அவங்க மேல வருது. என்னன்னு பார்த்தா இப்படி மாஸ்க் போட்டுக்கிட்டு எரிஞ்சு போன கையை வச்சுக்கிட்டு ஒருத்த வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறான், நீ அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க பதறாங்க, இல்ல இல்ல நான் காதலிக்கல, எனக்கு ஜஸ்ட் யாரும் இதுக்கு மேல ஹர்ட் ஆக வேணாம் அப்படின்னு மாதிரி இவங்க சொல்ல, அப்ப அந்த மாஸ்கை கழட்டான் பாருங்க, பார்த்தா மூஞ்செல்லாம் செதஞ்சு போயிருக்குது. இப்ப இந்த செதஞ்ச மூஞ்ச வந்து பாத்தீங்கன்னா உன் கடமையை நீ மறந்துட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கையை பிடிச்சி ஒரு இடத்துக்கு கூட்டு போறான் பாருங்க. உள்ள போனா இந்த இறந்து போனவங்களுடைய நிலைவா சின்ன சின்ன கல்லு எல்லாம் வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கற்கள் வந்து பாத்தீங்கன்னா வைக்கப்பட்டிருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் கதறி கதறி அழுவ 13 வருஷமா இவங்க எப்படிலாம் நம்மளை ஹாண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல, அதை தெரிஞ்சுமா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இத்தனை வருஷம் ஆகியும் இந்த இடத்துக்குள்ளே நம்ம காத்துட்டு இருக்கோம், அதுக்கு காரணம் என்ன, நம்ம ரிவெஞ்ச் தானே, அந்த ரிவெஞ்ச் நடக்க போற சமயத்துல நீ இப்படி பண்ணலாமா சொல்லு, நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார் ஒழுங்க கவனி, நம்ம நினைச்ச மாதிரியே இவன் உள்ள வந்துட்டான், இவனை தொடர்ந்து அவனும் உள்ள வருவான், நம்ம தேவையெல்லாம் இது மட்டும்தான், நம்ம பிளான் மட்டும் தான் உனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போய் இங்க சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ பத்தி தான் இவன் பேசிட்டு இருக்கான் போல இருக்குது. ஆனா இது தெரியாத நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய மதிமயக்கத்துல இவங்க ஷூட் பண்ண வீடியோவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அரமயக்கத்துல மயங்கி போய் பார்த்துட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க, வாங்கல வெளியில போய் காத்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி வந்துடுறாரு, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சோ கார்ல அவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஒரு காட்டு பகுதியில. அப்ப அந்த காட்டு பகுதியில நம்ம ஹீரோடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா வழி மறைக்கிறாரு, உனக்கு தான் உடம்பு சரியில்லை, நீ ரெஸ்ட் தானே எடுக்கணும், நீ என்ன எங்க சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. எப்பவுமே நம்ம ஹீரோடைய அப்பா ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணதான் பாப்பாரு, ஆனா அந்த கண்ட்ரோல் தான் நம்ம ஹீரோக்கு பிடிக்காது. நீங்க யார் இதெல்லாம் சொல்றதுக்கு, ஜஸ்ட் சுழுகுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஓவரா நம்ம ஹீரோ பேச, அப்ப டக்குன்னு அப்பாவுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேல பட, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வாதிகாரி, இவர் ஆசைப்பட்டதெல்லாம் நடத்தணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இப்ப ஹீரோனை பார்த்த உடனே இவர் ஒரு மாதிரி பார்க்க, இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துட்டு, நீங்க முதல்ல வண்டியில இருங்க நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா அவர் தான் ஆள் பலம் வச்சிருக்காரு, அவனை முதல்ல ஹாஸ்பிட்டல் பிடிச்சி கூட்டு போங்க, அவங்களை எங்க பக்கத்துல கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட ஹீரோ கத்துறாரு, இங்க பாருங்கப்பா உங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவன் மேல மட்டும் உன் கை பட்டுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து டென்ஷன் ஆகுறாரு ஹீரோ. ஆனா நம்ம ஹீரோன் ரொம்ப கூலா இருக்காங்க, ஏன்னா இந்த மாதிரி எத்தனை ஆள் அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்ல நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க நான் அவரை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்க, நம்ம ஹீரோ பிடிச்சி தத்தன் நீட்டுன்னு போயிறாங்க அவனுங்க. அப்படி நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா ஹீரோயின ஹீரோடைய அப்பா ஒரு கார்ல ஏற்றி அங்கேருந்து கொண்டு போக, இப்போ கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரியே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பிங்கான கனவு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தூக்கில் தொங்குற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து ரொம்ப ஹார்ன் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் ஒரு கனவு. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா அங்கே என்னன்னா அவளுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, இங்கே என்னதானா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு யாரோ விண்டோவை தட்டுறாங்க, யாருன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோயின்னு அவங்க அப்பாவை அசால்ட்டாக சமாளிச்சுட்டு வந்துட்டாங்க போல இருக்குது. அப்படி நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்க அவ்வளோதான் நம்ம ஹீரோ இறங்கி வந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போனாங்களே நம்ம ஹீரோயின், அதே வந்து இவரால் தாங்கிக்க முடியல. நம்ம ஹீரோயின் வந்தோன்னு ரெண்டு பேரும் ஜாலியாக ஊரை சுற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு இப்படி பெட்டில் ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு பேசுகிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ அவருக்குள்ளே இருக்கக்கூடிய வழிகளை இங்கே ஷேர் பண்ணுறாரு. என்னன்னா அவங்க அப்பா இருக்கார்ல சரியான சர்வாதிகாரி, சின்ன வயசில் இருந்த வரைக்கும் நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா ஒரு ஹீரோவாக தான் தெரிஞ்சிருக்காரு. ஆனால் போக போக தான் அவங்க அப்பாவுடைய உண்மையான முகம் அவருக்கு தெரிய வந்திருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொம்பளை விஷயத்தில் அவர் ரொம்ப ரொம்ப வீக், ஆசைப்படுற பொண்ணெல்லாம் அவர் கல்யாணம் பண்ணிப்பாராம். இப்படியே கல்யாணம் பண்ணி ஒரு கட்டத்தில் இவனுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த அப்பாவுடைய பொண்டாட்டிகளாம் சேர்ந்து அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனாலேயே கஷ்டம் தாங்க முடியாமல் அவங்க அம்மா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்களாம். இந்த ஒரு கோவம் தான் சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா ஒரு கேடு கட்டவனும், இந்த கஷ்டங்கள் எல்லாத்துலேருந்து வெளியில் வரணும், அவனுடைய கண்ட்ரோல்லேருந்து வெளியில் வரணுன்றதுக்காகவே தான் இவன் சின்ன வயசுலேயே ஃப்ரான்ஸ்க்கு போயிட்டு ஃபிலிம் மேக்கிங் படிச்சுட்டு இங்கே வந்திருக்கானா. ஆனால் இப்போ கூட ஒரு படம் எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால தனியாக நின்று படம் எடுத்து காட்டுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோன் கிட்ட சொல்லி நம்ம ஹீரோ புலம்ப, இதெல்லாம் கேட்டு முடிச்ச ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம ஹீரோன் ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்கிறாங்க, சீக்கிரமாக படத்தை முடிச்சு நம்ம தேட்டரில் நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேலே ஒரு மயக்கம் ஏற்பட்டு, எஸ் அதை நம்ம உடனே பண்ணுறோம், அதை நான் உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அடுத்த சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக படம் எடுக்கப்படுது, ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணி எமோஷனலான சீனை வந்து எடுக்கிறாங்க. படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சிடுறாங்க.
பண்ணாங்க, ரிலீஸ்க்கு ரெடி ஆகுது. இதுல ரொம்ப நாள் கழிச்சு இந்த தியேட்டரை புதுப்பிச்சு இந்த தியேட்டர்ல தான் படம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற கேட்டிருக்காங்க போல இருக்கு. சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா தியேட்டரை புதுப்பிச்சு டிக்கெட் எல்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சா தியேட்டர் ஓனர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து, தலை முதல் ஷோ டிக்கெட் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு, இந்த தியேட்டர் மேல இருக்கக்கூடிய பயத்துல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பையன் வரமாட்டான்னு நினைச்சேன், ஆனா இப்படி டிக்கெட் ஃபுல் ஆகும் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோ, யோ எனக்கு ரெண்டு டிக்கெட் எடுத்து வைக்க சொன்னேன், அதை எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. யா யா அதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரெண்டு டிக்கெட்டை கொடுக்க, அந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டு நேரா நம்ம ஹீரோ எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை மீட் பண்ணதுக்கு தான் வராரு. ஒரு ரிவெஞ்ச் இல்ல, அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இவரை மட்டம் தட்டி உன்னால இது முடியவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு, ஆனா நம்மளால முடிச்சு காமிச்சிட்டார்ல. சோ அதை வந்து சர்ப்ரைஸா டிக்கெட்டை கொடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அங்க அந்த இடத்துல அப்பா ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாரா, மகனே நான் ஆறாவதா ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதுதான் என்னுடைய கடைசி கல்யாணமா இருக்க போது, அப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வேற யாருமே கிடையாது, உங்க கூட சேர்ந்து நடிச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு, அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அவங்க அப்பாவை எதிர்த்து பேசுறாரு, யோ என்னையா பண்ண, நீ அப்படிலாம் அவளுடைய விருப்பம் இல்லாத பண்ண முடியாது, ஷீஃபர் நீ இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு நம்ம ஹீரோ. ஆனா குத்துக்கல் மாதிரி நம்ம ஹீரோ நிப்பாங்களா, இவரும் போயிட்டு என்னாச்சு இவர் ஏதாவது உன்னை மிரட்டினாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கேட்டு பாக்குறாரு. ஆனா அவங்க அப்படியே அமைதியா நிக்க, மகனே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு கேட்டதே அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ உடஞ்சு போயிறாரு. என்னடா இவன் எப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்ப மனசு உடஞ்சு போய் கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு நேரா தியேட்டருக்கு வந்து போஸ்டர் எல்லாம் உடச்சு போட்டு இப்படி படிக்கட்டுல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அப்ப பின்தலையில முட்டுன்னு ஒரு அடி விடுமா நம்ம ஹீரோக்கு, வேற யாருமே கிடையாது அந்த தீஞ்ச மூஞ்சன் தான். இப்படி நம்ம ஹீரோ அவன் தாக்கி அந்த தியேட்டருக்குள்ள இழுத்துட்டு போக, அடுத்த சீனே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு பவுடர் மாதிரி இவன் பண்ணிட்டு இருக்கான், இவன் இங்க இந்த பவுடரை பண்ணிட்டு இருக்க. அதே சமயம் அங்க ஹீரோடைய கேர்ள் ஃபிரண்ட் இருக்காங்களே டாக்டர், அவங்க அந்த மூணு எரிஞ்சு போன புணங்களை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. இந்த இடத்துல தான் நமக்கு ரிவீல் பண்றாங்க, இந்த இறந்து போன மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பேயால இறந்து போல, இல்லைன்னா ஒரு தீய சக்தியினால இறந்து போல, எல்லாமே இந்த தீஞ்ச மூஞ்சம் வச்சிருக்கக்கூடிய இந்த பவுடர்னால தான். இந்த பவுடர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான கெமிக்கல், இது வந்து பாத்தீங்கன்னா உங்க லங்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் ரியாக்ட் ஆகி உள்ள இருந்து எரிய ஆரம்பிக்கும். அதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாவே நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃபிரெண்ட் இங்க கண்டுபிடிக்க, இங்க அப்படியே கட் பண்ணி இப்ப தியேட்டர்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கண்மூச்சு பார்த்தா அந்த எரிஞ்ச மூஞ்சம், இந்த இடத்துல தான் இவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற பிளாஷ்பேக்கே சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா 13 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல புதுசா கட்டப்பட்ட இந்த தியேட்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணதுக்காக ஒரு நாடோடி நாடக கும்பல் ஊருக்குள்ள வராங்க, வேற யாருமே கிடையாது, இந்த ஆளுடைய ஃபேமிலி தான். பரம்பரை பரம்பரையா ஒரே குடும்பமா இந்த நாடக தொழில பாத்துட்டு இருக்கக்கூடியவங்க, இந்த ஊர்ல புதுசா தியேட்டர் கட்டிருக்கிறது தெரிஞ்சு அங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமா வராங்க. சோ அந்த குடும்பத்துல வரக்கூடிய இந்த சின்ன பொண்ணு தான் இப்ப பிரசன்ட்ல ஹீரோனா இருக்கிறது. நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்கிறது வந்து அவங்க அக்கா, அவங்க பக்கத்துல ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு இல்லையா, அவரு தான் இப்ப பழி வாங்கிட்டு இருக்கக்கூடிய எரிஞ்சு முஞ்சு. சோ இப்படி இவங்க குடும்பமா இந்த ஊருக்குள்ள வராங்களா, வரும்போதே இவர் இப்ப என்ன சொல்லிட்டு வராருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பிளான் படி இந்த ஊர்ல இவங்க நாடகம் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, அதை பத்தி தான் இவங்க பேசிட்டு வராங்க. அப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன் அக்கா கண்ணு ஒரு கடையில் இருக்கக்கூடிய ஒரு லக்ஸுரி வாட்ச் மேல போடுது. அந்த வாட்ச் கடைக்கு போயிட்டு அக்காவும் தங்கச்சியும் ரொம்ப ஆசையா அந்த வாட்ச் எவ்வளவுன்னு கேக்குறாங்க, ஆனா அது அவங்களால வாங்க முடியாத அளவுக்கு காஸ்ட்லியா இருக்குது. சோ அதனால ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இப்ப குடும்பமா தியேட்டருக்கு முன்னாடி வந்து நின்னா, இவங்க இங்க பல நாட்கள் இருந்து ஷோ பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா இவங்களுடைய முதல் ஷோ வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குடும்பத்துக்காக பெர்ஃபார்ம் பண்ணும், ஒட்டுமொத்த டிக்கெட்டையும் அந்த குடும்ப தலைவர் தான் வாங்கியிருக்காரு, இந்த ஊர்லயே பெரிய ஆளு, இந்த ஊருடைய வார்லார்ட் அப்படின்ற மாதிரி தெரிய வர. சரி ஓகே, ஊர் தலைவர் வேற, சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி படிக்கலாம் எத்தனை போயிட்டு உள்ள சூப்பர் அரேஞ்ச் பண்றாங்க. தியேட்டருக்குள்ளேயே ஒரு பயங்கரமான செட்டு போடுறாங்க சர்க்கஸ் மாதிரி, இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு நம்ம ஆள் நின்று பாத்துட்டு இருக்காரு. ஓகே நீங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பாத்துட்டே இருக்கும்போது அப்ப அந்த தியேட்டருக்குள்ள அந்த பெரியாளுடைய குடும்பம் வருது, வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோடைய குடும்பம் தான். அவங்க அப்பா கூடவே 4 மனைவிகள், அதுக்கப்புறம் சின்ன வயசு ஹீரோ, இவங்கலாம் வந்து உட்கார சுத்தி வந்து பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் நிக்கிறாங்க. சோ இந்த ஒட்டுமொத்த ஷோவையும் தன்னுடைய பையனுக்காக தான் நம்ம ஹீரோடைய அப்பாவே வாங்கியிருக்காரு. இந்த சீனை ஃபர்ஸ்ட்ல நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்ததை நம்ம பார்த்திருப்போம். சோ தன்னுடைய அப்பா தனக்காக ஒரு ஷோவே வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு ஹீரோ பயங்கரமா சந்தோஷப்படுறான். ஷோவும் ஆரம்பிக்குது, இந்த குடும்பம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம சின்ன வயசு ஹீரோயின் அவங்க அக்காலாம் வந்து தட்டெல்லாம் இப்படி பறக்க விட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. ஆனா திடீர்னு நம்ம ஹீரோடைய அப்பாவுடைய கண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் அக்கா மேல பட ஆரம்பிக்குது. அவங்க அழகுல மயங்கி அவங்களே ஒரு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒரு ரசிச்சு பாத்துட்டு இருக்கிறத நம்ம எரிஞ்சு மூஞ்சி வேற பாத்துறாரு. நம்ம ஹீரோ அப்பாவுடைய இன்டென்ஷன் என்னன்றது இவருக்கு புரியுறதுனால அப்படியே ஒரு முறைச்சு பாத்துக்கிட்டே பெர்ஃபார்மன்ஸ்ல கோட்டை விட்டுற நம்ம வார்லார்டு கோவப்பட்டுறாரு. அது மட்டும் இல்லாம சோல்ஜர்ஸ் கிட்டையும் சொல்லிடுறாரு, அந்த பொண்ணை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப கட் பண்ண அடுத்த சீன்லயே நம்மால் பொண்ணு கேட்டுட்டார் போல இருக்கு, ஆனா இந்த குடும்பத்துல விருப்பம் இல்ல, முக்கியமா நம்மால் சம கடுப்பாரு, அவனா ஊருக்கே வார்லார்டா இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க போறல கேப்பானா, வாங்க இங்க இருந்து முதல்ல கிளம்பலாம், இந்த ஊரம் வேணாம் பெர்ஃபார்மன்ஸும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோடைய அக்கா என்ன சொல்றாங்கன்னா, எங்க போறது, எந்த ஊருக்கு நம்ம போனாலும் இதே மாதிரி பிரச்சனைகள் வந்து தானே இருந்தது, இப்ப நான் புதுசா கிளம்பலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, அதுக்கு வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதனால கெட்டவனா எனக்கு தெரியும், நம்ம இங்க இருந்து போனோம் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிற இந்த கேப்ல அப்ப திடீர்னு என்னாக ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய இடமே குழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய அப்பா குடும்பமா கொளுத்து விட சொல்லிட்டு போல இருக்குது. சோ உள்ள இவங்க எல்லாம் நெருப்புல மாட்டிக்கிட்டு கதறாங்க. ஆனா இந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மட்டும் மிஸ்ஸிங், அவங்க எங்கேயோ காணாம போயிருக்காங்க. பட் மீதி இருந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அணிக்கே நெருப்புல இருந்து செத்து போயிருக்காங்க. இதுல இருந்து தப்பிச்சதே இவரும் நம்ம ஹீரோனும் மட்டும் தான். சோ இதுக்காக தான் இவங்க ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல நம்ம ஹீரோடைய அப்பாவை பழி வாங்குற அளவுக்கு பவர் இவங்களுக்கு இல்ல. சோ அதனாலேயே இந்த தியேட்டர்ல பேய் இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி இங்கேயே ஒரு 13 வருஷமா காத்துட்டு இருந்திருக்காரு. சரியான தருணம் வரும்னு சொல்லிட்டு
வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த தருணம் இப்போ வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்ல, இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோடைய அப்பாவை மைக்கி படம் பார்க்கறதுக்காக கூட்டு வராங்க. உள்ள வந்து பார்த்தா யாருமே இல்ல. என்னையா ஃபர்ஸ்ட் ஷோ ஃபுல்லுன்னு சொன்னீங்க, ஒருத்தனும் வரல அப்படின்ற மாதிரி வார்லார்ட் கேட்க, ஆமா சார் இப்பவும் டிக்கெட் எல்லாம் காலிதான், ஆனா யாரோ வரல போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வந்தது என் பையன் எடுத்த படத்தையும் என் பொண்டாட்டி நடிச்ச படத்தையும் நான் பாக்குறதுக்காக தான், எவன் வந்தா வரலாம்னு எனக்கு நான் படத்தை போட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். ஆக்சுவலி இது எல்லாமே செட்டப், இந்த ஒட்டுமொத்த டிக்கெட்டையும் வாங்கினது நம்ம எரிஞ்சு முடிஞ்சுதான். சோ இப்ப படமும் ஆரம்பிக்குது, கொஞ்சமா படம் ஓடிட்டு இருக்குது, அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு நம்ம ஹீரோடைய அப்பா. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே படம் முடியாது, ஏன்ச்சு கிளாப் பண்ணவர், என்னமா படம் எடுத்திருக்கான், நீயும் சூப்பரா நடிச்சிருக்க, ஆனா இதுக்கப்புறம் நீ நடிக்க கூடாது, வீட்டுல எனக்கு தான் பணிவிட செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கிற சமயத்துல இப்ப திடீர்னு மேல இருந்து ஒரே போட்டோ மழையா பெய்யுமா என்னன்னு சொல்லிட்டு அதுல ஒரு போட்டோ எடுத்து பார்த்தா 13 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த நாடக கும்பல். அதை பார்த்த அடுத்த செகண்டே இந்த வார்லார்ட் வந்து உசாராயிரான், எல்லாத்தையும் கெஸ் பண்ணிடுறான், டக்குன்னு திரும்பி அவன் நம்ம ஹீரோனை பிடிச்சிக்க. அப்படியே இப்ப ஸ்கிரீனுக்கு பின்னாடியில இருந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு இப்ப வில்லன் வராரு. இதை பார்த்த நம்ம வார்லார்டுக்கு ஒரே ஷாக், 13 வருஷமாடா திட்டம் திட்டி எனக்காக காத்துட்டு இருந்த, அவ்வளவு பொறுமையாடா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணை இந்த பக்கம் அனுப்பிடு, இல்லைனா உன் பையனை கொண்டுருவா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் இவர் வந்து பாத்தீங்கன்னா நீ என் பையன் அனுப்பு, இல்லைனா இந்த பொண்ணை கொண்டுருவா அப்படின்னு சொல்ல மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க பாருங்க. இதுல டக்குன்னு நம்ம வார்லார்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது எனக்கும் அவனுக்கான சண்டை, என் பையன் உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால சோல்ஜர்ஸ் இங்க இருந்து வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு செக்யூரிட்டிஸா இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் சார் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பட் அவங்க எல்லாருமே அனுப்பிட்டு இப்ப இவங்க 4 பேர் மட்டும் நின்னுட்டு இருக்க, நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க உங்களுக்கு தேவைப்படுறது இவருடைய உயிர் தானே, அவனை ஏன் பிடிச்சி வச்சிருக்கீங்க, அவனை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்றாங்க. ஆனா அவன் ரெண்டு பேரையும் கொல்ற மோட்டிவ்ல தான் இருக்கான், கொல்றதுக்கு முன்னாடி தன்னுடைய குடும்பத்தை சாகடிச்சிட்ட, என் உயிருக்கு உயிரான காதலியை சாகடிச்சிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு பேசுறாரு. ஆனா அந்த இடத்துல குடுக்குறாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட் நம்ம வார்லாடு. அவர் இப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரு வந்து ஆக்சுவலி ஹீரோன் அக்கா மேல ஆசையப்படலையும், அவங்க தான் வந்து இவரை மீட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை வேணும், இதே மாதிரி வாழ்க்கை முழுக்க என்னால அலைஞ்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. சோ அதை ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப அந்த உண்மையை சொல்ல, இதை கேட்டு நம்மால் கோவப்படுறோம், இல்ல அவ பண்ணிருக்க மாட்டா நீ போய் சொல்றன்னு சொல்லும் போது அப்ப டக்கு நம்ம ஹீரோ, சரி ஓகே அவங்களே வந்து கேட்டுருக்கட்டும், நீ எப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் எரிச்சு விடுவ, நீ ஒரு பாவி அப்படின்ற மாதிரி திட்ட. அப்ப குடுக்குறாரு பாருங்க அடுத்த ஒரு ட்விஸ்ட், இவங்க குடும்பத்தை எரிச்சது இவரே கிடையாதான், ஆக்சுவலி இந்த நாடக குழுவை எரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அம்மா. இப்பதான் மெயின் வில்லனை பத்தி ரிவீலே பண்றாங்க. ஆக்சுவலி உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோடைய அப்பா அடுத்தடுத்து பல கல்யாணங்கள் எல்லாம் பண்ணிருக்காரு, அந்த காலகட்டத்துல அந்த மாதிரி பண்ணிப்பாங்க, ஆனா அதுல இருந்ததுலயே ரொம்ப மோசமான மனைவி யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோடைய அம்மா தான், சரியான சைக்கோ, நிறைய பிரச்சனைகள் நம்ம ஹீரோடைய அப்பா கொடுத்திருக்காங்க, பட் இருந்தாலும் மனைவியா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியா இருந்திருக்காரு. அவங்க பண்ண கோளாறுல ஒரு கோளாறு தான், இந்த பொண்ணு இப்படி வந்து வீட்டுல பேசிட்டு போனது தெரிஞ்சு குடும்பமா கொளுத்தி விட்டுருப்பாங்க சாவுங்கன்னு சொல்லிட்டு, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துடைய சாவுக்கும் நம்ம ஹீரோடைய அப்பாவுக்கும் சம்பந்தமே இல்ல பாவம், அவர் பண்ண தப்பெல்லாம் அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணதுதான், பட் ஹீரோடைய அம்மா சூசைட் பண்ணிட்டு இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த கல்யாணம் கூட அவர் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டாரு. சோ இப்படி ஒரு உண்மையை எடுத்து வைக்க இந்த வில்லனுக்கு வருது பாருங்க ஒரு கோவம், அதெல்லாம் தெரியாதா என் குடும்பம் செத்து போச்சுலடா உன் குடும்பமும் செத்து போகணும்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் சுட சர்க்குன்னு உள்ள போந்து புல்லட்டை நம்ம ஹீரோடைய அப்பா வாங்கிக்கிறாரு. இன்னத்துல தான் நம்ம ஹீரோடைய அப்பா ஹீரோ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு அப்படின்றது ஹீரோக்கே புரியுது, அதனால சாரி கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த வில்லன் வந்து, என்னடா அப்பனும் பையனும் ஒன்னு சேர்றீங்களா, இருடா உன் கண் முன்னாடியே உன் பையனை முதல்ல போட்டு என் வழின்றது உனக்கு என்னன்றது காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பையனை கொல்றதுக்காக வர அப்ப டமால்னு ஒரு துப்பாக்கி சத்தம் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினே அவங்க மாமாவை சொல்றாங்க நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக. அப்படியே ஒரு திரும்பி பாக்குறாரு, பாவம் அவராலையும் அந்த வழியை ஏத்துக்க முடியல, ஏன்னா ஹீரோயின் வந்து ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி அழுதுகிட்டே அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல நின்னு அவர் வச்சிருந்தாருல கெமிக்கல் பவுடர் அந்த பவுடர் எடுத்து அவர் முஞ்சிலே ஒரு போட்டுக்க, அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்திலே ஸ்பாட்லயே எரிஞ்சு செத்து போறாரு. நம்ம ஹீரோடைய அப்பாவும் குண்டடி பட்டதுல இறந்து போயிடறாரு. நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் தான் இருந்து பாத்துக்கிறாங்க, அவங்க இப்போ ஒரு என்வலப்பை கொடுக்குறாங்க. அந்த என்வலப்பை கொடுத்துட்டு போனது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். இதுக்கு மேல எப்படி இருப்பாங்க, எப்படி நம்ம ஹீரோடைய முகத்துல முழிக்க முடியும், சொன்னாலும் இந்த ஊரை விட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஆனால உருக்கமா ஒரு சாரி லெட்டர் எழுதி அவர் கையில கொடுத்துட்டு அந்த ஊரை விட்டே அவங்க கிளம்ப, அப்பதான் முதல் தடவை குடும்பமா இந்த ஊருக்குள்ள வந்தப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்றத நினைச்சு பாக்குறாங்க. ஆனா இப்போ இந்த ஊரை விட்டு போகும்போது தன்னந்தனியா போறாங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க குடும்பம் இறக்கும் போது இவங்க எங்க இருந்தாங்க அப்படின்றதையும் இப்ப காட்டுறாங்க. அங்க அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தப்போ இவங்க எங்க வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அக்கா ஆசைப்பட்டாங்களே அந்த வாட்ச், அந்த வாட்சை வந்து எடுத்துட்டு போலாம் தான் வந்திருப்பாங்க. ஆக்சுவலி திருடி இருப்பாங்க, அதை திருடிக்கிட்டு அக்காக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதுதான் அந்த ஃபயர் ஏற்பட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் இறந்து போயிருப்பாங்க. அந்த வழினாலதான் இந்த ரிவெஞ்சுக்கும் அவங்க ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. சோ அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்து இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு இவங்க கிளம்பி போறாங்க. இப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ இந்த படத்துல பெருசா எதுவுமே கிடையாது, இந்த கதையுடைய ரைட்டிங் இருக்குல்ல அது மட்டும் அப்படியே படத்தை மைல்டா கொண்டு போயிட்டே இருக்கும். இதுக்கு ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 50-50 தான், அதுக்கு மேல கொடுக்க முடியாது. பட் இந்த கதையில நம்மள கடைசி வரைக்கும் உட்காந்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு யூனிக்னஸ் இருந்தது, அதனால தான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். சோ இந்த கதை பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் சேனல், நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.